இப்ப பாருங்களேன், இந்த ஆனியன் வச்சு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிப்பீங்க. இந்த ஆனியன் வச்சு இந்த ஆனியன் வடை எப்படி போட போறேன். இந்த டீ கடை எல்லாம் கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த டீ கடை ஆனியன் வடை அப்படிங்கறது, ஆனியன் வடை ஆர் போண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பண்ண போறேன். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா, நல்ல இந்த பெரிய வெங்காயத்தை, நாலு பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே இந்த பெரிய டேபிள் ஸ்பூன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான். இப்ப இந்த பெரிய டேபிள் ஸ்பூன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ண போறோம். டேபிள் ஸ்பூன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஆனியன் தண்ணி விடும் இல்லைங்களா, சோ அதனால உப்பு போட்டோன்னு நல்லா வந்து கையில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்றேன். நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன்ல அரிசி மாவு இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க போட போடவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம ஊத்த தேவையில்லை. அதுக்கப்புறம் கடலை மாவு, இந்த பேசன் பவுடர்னு சொல்லுவாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். ஒன்னு ரெண்டு மூணு, மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு இதோடய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, ஆனியன் போட்டாச்சு, கடலை மாவு போட்டாச்சு, அரிசி மாவு போட்டாச்சு, மெயினான உப்பு போட்டாச்சு, வேற என்னங்க காரம் தானே, காரத்துக்கு என்ன போடுறேங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ட்ரை சில்லி பவுடர் ஒன்று ஆட் பண்றேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இதெல்லாம் போட்டு நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணும்போது டைஜஸ்ட் ஆகாது இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம என்ன போடுவோம், ஆஸ் யூஷுவல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான். அதுவும் எவ்வளவு ஆட் பண்றேங்கிறது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கரெக்டா ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்தீங்கன்னா இப்படி உதுதுதிரியா வரணும். ஸோ தயவு செஞ்சு கெட்டியா இருக்குன்னு தப்பி தவறி கூட நீங்க வந்து தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இதை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே ஒரு வாணலி வச்சிருக்கேன், தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நான் ஊற்றி இது பண்ணி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, இது வந்து நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிருந்தேன். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, தண்ணி ஊத்தாம இப்படி வர வரன்றது இப்போ பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன், உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, நான் சொன்னது பாத்தீங்களா, இந்த நாலு வெங்காயத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டா இருக்கும். அப்படி பத்தலைன்னா நீங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த சூடான எண்ணெயில நம்ம வந்து பக்கோடா மாதிரியும் போடலாம், இல்லைன்னா இப்ப நான் ஒரு தட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த தட்டுல வந்து நான் இந்த மாதிரி லைட்டா இந்த ஆனியன் இது மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சிருக்கேன். இதை அப்படியே எடுத்து நான் வந்து ஆனியன் வடை மாதிரி, நமக்கு ஆனியன் வடைன்னு சொன்னால அந்த டீ கடையில் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி தட்டில் கையில் தட்டி வச்சுட்டு இந்த மாதிரி போடுறேன். இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு போட்டிருக்கேன், இதை வந்து ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இப்படி நான் திருப்பி விடுறேன். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும்போது நீங்கள் எடுத்துருங்க, திருப்பி விட்டுருங்க. இப்போ பாருங்க, இந்த லைட்டாக ரெண்டு ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல வச்சு இங்கே பக்கத்துலேயே ஒரு பேப்பர் டிஷ்யூ போட்டிருக்கேன், அதுலேயும் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, இது ரெண்டு ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்து எப்பயுமே இந்த மாதிரி பேப்பர் டிஷ்யூல போட்டோம்னா எண்ணெய் ஜாஸ்தி வந்து நம்ம சாப்பிடும்போது இறங்காது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். சூப்பரான டீ கடை ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு, வித் கெச்சப்போட வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் எப்பயுமே கெச்சப் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால இந்த கெச்சப் வச்சுட்டேன். இப்போ இதை ஒன்னு எடுத்து நான் டிப் பண்ணி சாப்பிட்டு சொல்றேன் எப்படி வந்திருக்கேன்னா. வாவ், நல்ல கிறிஸ்பியா, நல்ல சுட சுட சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எங்க வீட்டுல நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எம்மியோ எம்மியா இருக்கு. நீங்களும் மறக்காம இந்த மாதிரி ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.